யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரின் மோசமான செயற்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என்றே அவர் அழைத்து வருகின்றார். இந்நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு எதிராக தாள் நாணயத்தை காலால் மிதித்து சேதப்படுத்தும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. மக்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்குவதாக தன்னை பிரபலப்படுத்தி வரும் தியாகி குறித்து அண்மை காலமாக பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோடிக்கணக்கான பணத்தை தானமாக வழங்க அவருக்கு பணம் எங்கிருந்து வருகின்றது? இதன் பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இலங்கையில் தமிழர்கள் மத்தியில் தன்மானம் மீளோங்கியுள்ள நிலையில் இலவசம் என்ற பெயரில் மக்களை சோம்பேறிகளாக மாற்றும் சதித்திட்டத்தின் பின்னணியாக இருக்கலாம் என்று பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தை சேதப்படுத்துவது பாரிய குற்றமாகும். இதனை சட்ட ரீதியாக அணுகினால் தியாகி என அடையாளப்படுத்தப்படும் கோடீஸ்வரர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ஒரு தடவை கணக்கில் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே கவலை அம்மாண்டைக்கு குடுக்க இல்லை காசு. இவ்வளவு காசு மிஞ்சி போச்சு அம்மா. இங்க பாருங்கோ, இதெல்லாம் இங்க பாருங்க அம்மா, இதெல்லாம் என்ன இங்க பாருங்கோ. கணக்கில் எடுக்காதீங்க அம்மா, நான் ஒரு தடவை கணக்கில் எடுக்க மாட்டேன். அதை யூஸ் பண்றதுலானேம்மா காசு காசு காசு. அதுல லக்ஷ்மி, அவங்களுக்கு லக்ஷ்மியா தெரியுதா? என்ன விட இவ்வளவு கோடி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? லக்ஷ்மியா காசு காசு. அதுல நானம்மா ஒருத்தரையும் கும்பிடு, இந்த வைரவர் வச்சிருக்கேன், வைரவர் கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல கணக்கு எடுக்காதீங்கம்மா.